இந்தியாவிலே முதல் முறையாக கடலூர் மாவட்டத்தில் இருக்க பண்ருட்டியில் முந்திரி பழத்திலிருந்து ஊட்டச்சத்து பானம் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதாங்க, முந்திரி பழத்திலிருந்து ஊட்டச்சத்து பானம். அதனோட பெயர் கேஷ்வீட்டா. முந்திரி பழத்தில் அதனோட பருப்பை எடுத்துட்ட பிறகு மீதி இருக்க முந்திரி பழத்தில் தான் இந்த ஜூஸை வந்து தயாரிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சவர் பெயர் வந்து மிஸ்டர் சிவா. இது 100% ஜூஸ்னும் இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கலன்னு சொல்கிறாரு. இதில் சர்க்கரை கூட சேர்க்கலைங்க. இதனை பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தெரியணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 8838652889. இதை பற்றி மிஸ்டர் சிவா அவர்களே என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. வணக்கம், என்னோட நேம் சிவா. நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கீழ்மம்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே வந்து கேஷ்யூ ஃப்ரூட்லேருந்து ஃபஸ்ட் டைமாக ஜூஸ் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா 100% ஃப்ரூட் கண்டென்ட் ஜூஸு. அந்த ஜூஸில் வந்து வாட்டரோ சுகரோ எந்த ப்ரிசர்வேட்டிவோ எந்த ஃபுட் கலரோ எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் ஜூஸு, இந்த முந்திரி பழத்துலேருந்து இருக்கிற ஜூஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து 6 மந்த் இதோட ஷெல்ஃப் லைஃபு. இதில் வந்து இந்த முந்திரி பழத்தில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட 4-5 மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த விட்டமின் சி அதிகமாக உள்ள முந்திரி பழத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக நம்ம யாரும் அதை பயன்படுத்தாமல் அதை வந்து கீழே போட்டுட்டு இருக்கோம். அதாவது முந்திரி விவசாயிகள் அதை கீழே போட்டுறாங்க. அதில் வந்து விட்டமின் சி போன்ற இன்னும் சில அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து அதில் இருக்குது. அந்த விட்டமின் சியில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குற அளவுக்கு இந்த இதில் வந்து போதுமான அளவுக்கு சத்துக்கள் வந்து விட்டமின் சியில் இருக்குது. இது வந்து பெண்கள் இந்த மாதிரியான அது பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் க்ளோயிங்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்ல வரேன். நான் ஏன் யூஸ் பண்ணாலும் அந்த விட்டமின் சி இருக்குது, அதனால் வந்து அதை யூஸ் பண்ணலாம். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி விவசாயிகளுக்கு வந்து ஒரு கூடுதல் வருவாய் கிடைக்கும். வழக்கமாக வந்து முந்திரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் இருக்க பயிர் மட்டும் எடுத்து அதை வந்து வியாபார பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அதில் இருக்க தோலும் வந்து ஒரு வியாபார பொருளாக பயன்படுது. ஆனால் இதில் இருக்க பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபார பொருளாக எங்கேயுமே பயன்படலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவில் 10 லட்சம் ஹெக்டர் முந்திரி விவசாயம் நடக்குது. அதில் சில அந்த கோவாவில் மட்டும்தான் வந்து ஃபெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் பண்ணிவிட்டு அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. பட் சவுத் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 95% முந்திரி பழங்களை வந்து கீழே தான் போட்டுகிட்டு இருக்காங்க. இது வந்து 2024 நடக்கிற விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 200 வருஷமாக வந்து இந்த பழத்தை வந்து கீழே போட்டுகிட்டு இருக்காங்க. 200 வருஷமாக விட்டமின் சியை வந்து கீழே போடுறாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை யாராவது 200 வருஷமாக நம்ம கீழே போடுவோமா? 200 வருஷமாக ஆரஞ்சு பழத்தை நம்ம கீழே போட மாட்டோம். ஏன்னா அதோடய மகிமைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து அது யாரும் நம்ம வந்து கீழே போடுறது கிடையாது. அதுலேருந்து வந்து ஆரஞ்சு ஜூஸு, ஆரஞ்சுலேருந்து விட்டமின் சி டேப்லெட்டு, ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட 5 மடங்கு விட்டமின் சி இந்த முந்திரி பழத்தில் இருக்குது. இந்த முந்திரி கேஷ்யூ ஃப்ரூட் ஜூஸ்லேயும் இருக்குது. இதை வந்து நம்ம 200 வருஷமாக கீழே போட்டுட்டு இருக்கோம். இதன் மூலமாக வந்து அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வருவாய் வந்து போகலை. ஒரு தொழில் முனைவர் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரல. கிட்டத்தட்ட 200 வருஷமாக நம்ம வந்து 100,000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசுக்கு போக வேண்டிய வருவாய் வந்து போகலை. இந்த முந்திரி பழத்திலேருந்து போக வேண்டிய பணம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு போகலை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைமாக 100% ஃபுட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்து பானமாக இது இருக்கும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. தேங்க்யூ.